இன்னைக்கு வீட்லயே பன்னீர் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். பாதி லெமனோட ஜூஸ் வச்சிருக்கோம். எந்த பிராண்ட் பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 கிளாஸ் பால் எடுத்துக்கேன். பாலை தண்ணி ஊத்தாம நல்லா காய்ச்சுக்கோங்க. சூடான பால்ல லெமன் ஜூஸ் ஊத்திருங்க. தண்ணியும் பன்னீரும் செப்பரேட் ஆகி வரும். அப்படி செப்பரேட் ஆகலனா கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் 2 ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அது மேலே வடிகட்டுறதை வைங்க. க்ளீனான துணி ஒன்று மேலே விரிச்சுக்கோங்க வடிகட்டுறதுக்கு மேலே. இப்போ அந்த பாலை இந்த துணியில் வடிகட்டிக்கோங்க. நல்ல ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி வடிகட்டுங்க. தண்ணி எவ்வளோக்குள்ளே ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கையால் கொண்டு வந்துக்கோங்க. திருப்பியும் துணியால் பன்னீரை மூடிட்டு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி பன்னீர் மேலே வச்சுருங்க. 1 hour கழித்து நம்ம பன்னீர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.